ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் பூமிதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான். இது வந்து வீட்டிலே எப்படி ஹோம்மேடாக பண்ணுறது, இருக்கிறத வச்சு எப்படி சூப்பராக பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து எல்லா ஸ்ட்ரென்த்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும். இதில் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மைதா பிரெட் எடுத்திருக்கேன், இதுக்கு பதிலாக கோதுமை வீட் பிரெட் எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். பட் அதர்வைஸ் இதில் வந்து கேரட் இருக்குது, அதுக்கப்புறம் ஆனியன் இருக்குது, அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஊற்றுறோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீஸ் வைக்கிறோம். இதெல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு வந்து சீசோல் எப்பவும் போல் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரியே இல்லாமல் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து நல்லா சாப்பிட வைக்கிறதுக்கு அது ஒரு தூண்டுகோலாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ரெட்டை வந்து ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். டோஸ்டர் இருந்தால் இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் வந்து நான் வந்து ஒரு நல்ல கெட்டியான தவாவில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த இந்த மாதிரி நம்ம சாண்ட்விச் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நல்ல அடிக்கனமான இதாக இருந்துச்சு, தோசைக்கல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து தவாவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்லா ஏதுவாக இருக்கும். ஸோ நாலு ரெண்டு பக்கமுமே நம்ம வந்து இந்த ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் வந்து இன்றைக்கி டாப்பிங்க்காக என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டை துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போல் சின்ன சின்னதாக க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் இருக்குள்ளேயே அதை ரிங்கிள் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோதான் இன்றைக்கி இதோட உள்ள ஸ்டஃபிங்க்காக நான் வைக்க போகிறது. ஆனால் சூப்பராக இருக்கும். இது வந்து எப்படி எதனால் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம குக் பண்ணி சாப்பிட்றோம் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா வந்து அதோடய முழு போஸ்டாக நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. பட் வந்து பச்சையாக நம்ம சாப்பிடும்போது அதோடய ஃபுல் எனர்ஜியும் அதோடய ஃபுல் பவரும் நமக்கு கிடைக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி சாண்ட்விஜ் அந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி வந்து சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால வெஜிடபிள்ஸ் எல்லாம் பச்சையாக அவங்க சாப்பிட்றதுக்கு அவங்கள நம்ம பழக்கப்படுத்தலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மயோனிஸ் நான் வீட்லேயே தான் ரெடி பண்ணியிருந்தேன். பட் மயோனிஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் ரெடி பண்ணியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோகோனட் ஆயில் விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக சுகர், அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு மூணு மிளகு, ஒரு ரெண்டு வெள்ளைப்பூடு கார்லிக் இதெல்லாம் சேர்த்து அது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு இதையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு 5-7 நிமிஷம் போல் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். சூப்பராக நம்மளோட மயோனிஸ் ரெடி ஆயிரும். மயோனிஸ் வந்து அரிசி மாவு சேர்த்து ரெடி பண்ணுறதுனால அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக வந்து நம்ம அரிசி மாவு சேர்க்க மாட்டோம். பட் வந்து இந்த சாண்ட்விச் மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் அரிசி மாவு சேர்த்து பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஆனியனையும் அதுக்கப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் கேரட்டு துருவுனது இதெல்லாம் வந்து நல்லா எடுத்து வச்சுக்கிறேன். சாதாரணமாக இவ்வளோ கேரட்டு குழந்தைங்கள சாப்பிடு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாண்ட்விச்சில் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா, ப்ரெட்டில் வச்சு நம்ம சாண்ட்விச்சை மேக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ வந்து பச்சையான காய்கறிகள் எடுத்துக்கிறது, அதுவும் இந்த மாதிரி சிகப்பு மஞ்சள் கலர்லலாம் இப்போ வந்து வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அது வந்து முதல்லேருந்தே அந்த மாதிரி தான். ஆனால் இப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் அந்த ஹெல்த்தியான ரெசிபீஸாக சாப்பிட்றதுக்கும் நல்லா ஹெல்த்துக்கு தேவையான போசாக்கான விஷயங்களை வந்து தேடுறதுக்கும் நம்ம வந்து இப்போ தான் கொஞ்சம் கரெக்டான பக்குவத்தில் போயிட்டுருக்கோம். அதனால தான் இப்போ வந்து பெருசாக நமக்கு வந்து உடம்புக்கு ஸ்ட்ரென்த்துக்கு தரக்கூடிய இப்போ ரெசிபீஸ் எல்லாம் என்னென்ன பொருட்கள்லாம் என்னென்னு தேடி தேடி பார்த்து பார்த்து சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து நான் சீஸ் வச்சாச்சு. இன்னுமே வந்து மாசரல்லா சீஸ் மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து நமக்கு அந்த சியூனஸ் கிடைக்கும். நம்ம வந்து அந்த சாண்ட்விச்சை பிச்சு சாப்பிடுவோம் இல்லையா, கட் பண்ணி அப்படிங்கும்போது நல்லா வந்து அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். இது வந்து நார்மலான சீஸ் தான். ஸோ அந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா அதை போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா வந்து இது முருகணும், எந்த அளவுக்கு முருகணுமோ அந்தளவுக்கு முருக விட்டுருங்க. மேலே வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி கருகுனா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதை லைட்டாக நம்ம வந்து அந்த தோசை கரண்டிலேயே நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா போயிடும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே வந்து பச்சையாக தானே ஸ்டஃபிங் வைக்கிறோம். அதனால் வந்து மேலே இருக்க அந்த ப்ரெட்டு வந்து நமக்கு நல்லா முருகி இருந்துச்சுன்னா நல்லா கடித்து சாப்பிடும்போது உள்ளே அதாவது மேலே வந்து முறுமுறுப்பாகவும் உள்ளே வந்து அந்த வெஜிடபிள்ஸு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரஸ்க்லேயே வந்து நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஸ்க்லேயே சில பேரில் வந்து கேரட் உள்ள ஸ்டஃபிங் வச்சு சாப்பிடுவாங்க ரெண்டு ரஸ்க்கு நடுவில். ஸோ அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த மாதிரி மயோனிஸும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் வச்சு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு ட்ராப் அளவுக்கு சோயா சாஸ் விட்டாச்சு. அதுக்கு மேலே நான் வீட்டில் ரெடி பண்ண அந்த மயோனிஸையும் வச்சுட்டு அதுக்கு மேலே சீஸையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு நல்லா வெயிட்டான ஒரு பாத்திரத்தை வச்சு இல்லை வெயிட்டான ஒரு இதை வச்சு நம்ம வந்து நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து நல்லா ப்ரெட்டு வந்து எதனால் அந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா அந்த ஹீட் பட்டு நம்ம வச்சுருக்க சீஸ் கொஞ்சம் மெல்ட் ஆகி ரெண்டு ப்ரெட்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டிச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் மோஸ்ட்லி இது புது ரெசிபியெல்லாம் கிடையாது, எதுவும் வந்து யாரும் செய்யாத ரெசிபியும் கிடையாது, எல்லாருமே ப்ரொவ் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். பட் இப்போ நேரத்தில் நான் வந்து இதை போடுறதுனால நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும், ஓகே நம்மளும் இது மாதிரி இன்றைக்கி டின்னருக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதுக்காக தான் உண்மைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது வந்து ஒரு ரெண்டு சாண்ட்விச் மாதிரி குழந்தைங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ ஃபில்டாக இருக்கும், பசியே இருக்காது மார்னிங் வரைக்கும், ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்கும். நமக்குமே நல்ல ஒரு விஷயத்த செஞ்சு கொடுத்தோம், குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணது என்னென்னா மைதா ப்ரெட் யூஸ் பண்ணதான். பட் வந்து எனக்கு வீட்டில் கிடைக்கல, கோதுமை ப்ரெட் வந்து கிடைக்கல. சரி ஓகே, அதனால் இருந்ததை வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இன்னுமே வந்து கோதுமை ப்ரெட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி செய்யுங்க. நான் மேலே வந்து கொஞ்சமாக கோகோனட் ஆயில் விட்டுருக்கேன். இந்த இடத்துல கீ இருந்துச்சுன்னா கீ யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டாப்பிங்க்காக மேலே சும்மா டெக்கரேட்காக நம்ம வேறு ஏதாவது சாக்லேட் சிரப்பு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் விட்டு குழந்தைங்களுக்கு டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம். எப்போவுமே நம்ம கொடுக்குற ஷேப்பும் சரி நம்ம கொடுக்குற அந்த ப்ரெசன்டேஷனும் சரி குழந்தைங்களை ரொம்ப கவர் பண்ணும். நம்ம எதை கொடுத்தாலும் அந்த ப்ரெசன்டேஷனோடு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உள்ளே பாருங்கள் அந்த கேரட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் குக் மாதிரி நமக்கு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது. அது மேலே வந்து நல்லா சீஸ் மெல்ட் ஆகிருக்கு. மேலேயும் கீழேயும் ப்ரெட்டோட பீஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மொறுமொறுப்பாக ரஸ்க் பீஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மொறுமொறுப்பாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் பாருங்கள், எங்கள் குட்டி பாப்பா முதற்கொண்டு அதை எவ்வளோ ரசித்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குட்டீஸ் எல்லாம் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுக்கு ஆரம்பத்துலேருந்தே பழக்கலாம். ஃபாரின் கண்ட்ரிலெலாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே இந்த சாலட் ஆகட்டும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் பச்சையாக சாப்பிட்றதுக்காகட்டும், எந்த ஒரு அவங்க மீல்ஸ் சாப்பிட்டாலும் எந்த ஒரு நான்வெஜ் சாப்பிட்டாலும் பக்கத்தில் கொஞ்சம் சாலட் வச்சுப்பாங்க. அதோட அதாவது அந்த மீட் சாப்பிடும்போதே அதை தொட்டு சாப்பிட்றதுக்காகவே கொஞ்ச நாளும் அவங்க வந்து ஃப்ரூட் சாலட்டோ இல்லை வெஜிடபிள் சாலட்டோ ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி பக்கத்தில் வச்சுருப்பாங்க. குழந்தைங்கள்லேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் அதாவது ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய அந்த மீட் ஆகட்டும் எல்லா விஷயத்தையும் சாப்பிட்றதுக்கு ஊக்கப்படுத்துவாங்க. ஸோ அந்த வகையில் நம்மளும் நம்மளோட குழந்தைங்களை இது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லாத வகையில் எல்லா எதையும் ஒமிட் பண்ணாத வகையில் எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு என்கரேஜ் பண்ணுவோம். ஹெல்த்தியான ஒரு ஜென்ரேஷனை வந்து நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் எடுத்துப்போம், ஒரு ரெசல்யூஷன் எடுத்துப்போம், ஓகேங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்டப் ஆக போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட புது ரெசிபி இல்லை புது கான்செப்டோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.